எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. டேய் சீக்கிரம் வந்து. ஓகே சார். ஆ அப்படிதாம்மா, குட். தனோ அடிக்கிறான் என்ன தங்கம், நல்லா பாத்துக்கிறேன். இங்கதான், அது அங்க இருக்கு பாரு. வா. வா, வேலைதான் கம்பெனி. வா 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 வா, இங்க பாரு. இத பார், இதுதான் நீ வேலை செய்ய போற கம்பெனி. மாமா, எனக்கு இந்த வேலை வேணாம் மாமா, நான் படிக்கணும் மாமா. ஏய் வாய மூடு. ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனியில சேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓனர் எனக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால உன்னை நேரா கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் இந்த கம்பெனில வேலை பார்த்தா உன் கல்யாண செலவுக்கே பணம் கொடுத்துருவாரு. தேவையில்லாம படிக்கிறான் வளராத. நீ இங்கேயே இரு, நான் ஓனரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடக்கூடாது. மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அதே வா மூர்த்தி, உன் மச்சினிச்சி வேலைக்கு கூட்டு வரேன்னு சொன்ன, அப்புறம் ஆளைய காணோம். முதலாளி, மூர்த்தி சொன்னா சொன்னவாக்க காப்பாத்துவான். அதோ வந்துருக்கா பாரு, என் பொண்டாட்டியோட தங்கச்சி, பேரு திவ்யா, 17 வயசு, இப்பதான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி இருக்கா. கையோட கூட்டு வந்துட்டேன். இனிமே அந்த பொண்ணு உங்களோட பொறுப்பு. பேசாம வரணும், மச்சினிச்சி. ஏ, முதலாளிக்கு வணக்கம் சொல்லு. பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும்னு தெரியாதா? அப்படி என்ன படிச்ச நீ அந்த ஸ்கூல்ல? வணக்கம் சொல்லு பெரியவங்களுக்கு. வணக்கம் சார். எப்பா மூர்த்தி, அது சின்ன புள்ளப்பா, இப்படி எல்லாம் அதட்ட கூடாது. எதையும் கனிவா சொல்லி கொடுத்தா அவங்க புடிச்சுப்பாங்க. ஏமா, கனிவா சொல்லி கொடுத்தா புடிச்சுப்பல்ல? இது உன்னோட கம்பெனி மாதிரி, இங்க நீ சந்தோஷமா வேலை செய்யலாம்.
உன்ன மாதிரி எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு பாரு. அவங்கள மாதிரி நீயும் சீக்கிரம் வேலை கத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்ல சம்பளம் தருவேன். என்ன வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? சொல்லு சொல்லுடி. சரிங்க சார். அது தானோ சார். இங்க வாமா. இதோ வரேன் சார். சார் தானோ, இந்த பொண்ணு பேரு திவ்யா, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. இவங்களை பேக்கிங் செக்ஷனுக்கு கூட்டு போய் எப்படி பேக்கிங் செய்யணும்னு சொல்லி கொடு. ஓகே சார். போமா வா திவ்யா. போ 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 போ. வாலி, நீங்க கேட்ட மாதிரி வேலைக்கு ஆளை கூட்டியாந்து விட்டேன். நீங்க குடுக்குறேன்னு சொன்னது நான் கேட்டது. தலைய சுரியாத தரையில. இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு. ஏதோ அவசரம்னு சொன்னதுனால தர்றேன். ரொம்ப நன்றி முதலாளி. எவ்வளவு பணம் பாரி சரக்கு அடிக்கணுங்கிறத ரொம்ப நாள் ஆசை. நீங்க அடிச்சிட வேண்டியதா? எங்கடா என் செருப்பு காணோம்? அதுவும் அங்க இருக்கு. எவனோ எடுத்து இங்க போட்டான் போல. படிக்கட்டு வா திவ்யா வா. இது இப்படி எடுத்துக்கோ. இந்த டிரெஸ் எடுத்து இப்படி உள்ள வைக்கணும். அப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டு இங்க ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, இதை எடுத்துட்டு இப்படி ஒட்டிடணும். இப்படிதான் பேக் பண்ணணும். எங்க பண்ணு பார்க்கலாம். துணி எடுத்துக்க. இப்ப உள்ள வை. அக்கா கரெக்டா இருக்கா? வெரி குட். பரவாயில்ல, ஒரு டைம் தான் சொன்ன கப்பன் புடிச்சுக்கிட்ட. இறங்குமா? இறங்க தெரியும். என்ன வேணாம், பணம்லாம் வேண்டாம் சார். என்னையா என்ன மாதிரி ஆபீசருக்கு இலவசமா ஓட்டிட்டா? உன் குடும்பத்துக்கு தேவையான செலவுக்கு என்ன பண்ணுவ? பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவ? எனக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல சம்பளம் தராங்க. இந்த வச்சுக்கோ. மக்கள் கிட்ட அதிகமா கேட்காம கரெக்ட் ரேட்டா வாங்கி ஓட்டு. அதை செஞ்சாலே போதும். சரி சார், நான் வரேன் சார். வா உள்ள வா. விக்ரம், திவ்யா, என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? வரவழியில பார்த்தேன். அதான், இது ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதான் கூட்டிட்டு வந்தேன். நீ கேளு திவ்யா, என்னாச்சு? உன் மாமா உன்னை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட போறதா பட்டாசு சொன்னான். என்னாச்சு விக்ரம், என்னாச்சு? ஏன் எதுவுமே பேசாம இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. நீ கேளு, கேட்டு பாரு. திவ்யா, நான் தான் கேக்குறேன்ல, ஏன் அமைதியா இருக்க? என்ன விஷயம்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சரி, எதுவும் பேச மாட்டேங்கிறேன். நான் வர வழியில பார்த்தா ஏதோ ரோட்டோரமா இருந்த ஒரு பெஞ்சில் மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருந்தேன். எது கேட்டாலும் இப்படிதான் வாயை திறக்கல. நல்ல வேலை நான் அந்த பக்கமா போனேன். தற்செயலா இவளை பார்த்ததுனால இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன திவ்யா இது? சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பயமா இருக்கு, சொல்லு. ஏய் திவ்யா, பத்தியா கேட்டோன்னு கண்ணில் தண்ணி வருது பாரு. நானும் என்ன பிரச்சனை, ஏன் இங்க இருக்கேன்னு
மாறி மாறி கேட்டு பார்த்துட்டேன். ரொம்ப பயந்து போயிருக்கா. இதே மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. திரும்ப திரும்ப அழுகுறாளே தவிர பதில் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் உன்கிட்டையாவது மனசு விட்டு பேசுவாளேன்னு தான் கூட்டு வந்தேன். ஹே இந்த திவ்யா, ப்ளீஸ். சரி நீ முதல்ல வா, வந்து உட்கார் வா. உட்கார். எதுக்கு திவ்யா அழற? ஏய் அழக்கூடாது. அக்கா இருக்கேல்ல, இதோ சார் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் உன்ன நல்லா பாத்துக்குவோம். நீ அழாத. திவ்யா என்னாச்சுடா, ஏன் அழுதுட்டு இருக்க? எக்ஸாம் சரியா எழுதலையா? வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏய் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். பேசு பேசு பேசு. திவ்யா என்ன? ஏய் என்ன என்ன பாரு, இங்க பாருமா, இங்க பாரு, ஒரு நிமிஷம் என்ன பாரு, என்ன பாரு ஒரு நிமிஷம். என்ன அக்கா தானே கூப்பிடுற? அப்போ உண்மையிலேயே நீ என்ன அக்காவா நினைக்கிறதா இருந்தா இப்படி கோழ மாதிரி அழக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு சொல்லு. சரி சரிடா, கண்ணு தொடச்சுக்கோ, சொல்லு சொல்லு. அக்கா எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? பணம் இல்லாம ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? இப்படி ஆளாளுக்கு என்ன பந்தாடுவாங்க? என்னாச்சு திவ்யா? உன் மாமா உன்னை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட கூட்டிட்டு போனதா பட்டாசு சொன்னா? வேலைக்கு தானே சேர்த்து விட்டாரு, இல்ல வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனாரா? வேலைக்கு தாங்க கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டாரு. உன்னை ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடணும்னு நானும் விக்ரமும் முடிவு பண்ணிருந்தோம். உன் மாமா உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. விக்ரம் வந்த உடனே அவர்கிட்ட பேசி உன்னை எப்படி கோச்சிங் கூட்டிட்டு வரலாம்னு முடிவு பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன, நீ வேலை பார்க்கறது உனக்கு கஷ்டமா இருக்கோ? வேலை செய்யறது எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லக்கா. சின்ன வயசுல இருந்து லீவ் விட்டாங்கன்னா என் அக்கா கூட வேலைக்கு தாங்க போவேன். நான் வேலை செய்யறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கா. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நான் பாப்பேன். அப்புறம் என்ன? அது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கா. எங்க மாமா கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டாங்கக்கா. ஆனா அந்த கம்பெனியோட ஓனர் ரொம்ப மோசமான ஆளுக்கா. அவரு கரெக்டா பேக் பண்றியா? மணி 5:30 ஆயிடுச்சு. இந்த மணி அடிச்சா கிளம்பிடலாம். அப்புறம் இங்க இருக்க தேவையில்ல, இருக்கவும் கூடாது. புரியுதா? சரிங்கக்கா. சரி இத வச்சிடு. என்ன திவ்யா, என்ன நீயும் கிளம்பிட்ட? இருமா போலாம். சார் இந்த மணி அடிச்சா எல்லாரும் கிளம்பிடலாம்னு சொன்னாங்க. அது மத்தவங்களுக்குமா? மணி அடிச்சா கிளம்பிடலாம். ஆனா நீ இன்னைக்கு தான புதுசா சேர்ந்திருக்க, இருந்துட்டு தான் போகணும். ஓ இன்னைக்கு நீ தான் பலியாடா. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். சார் நானும் கிளம்புறேன் சார். இங்க யாருமே இல்ல சார். யாரு இல்லன்னா என்னமா, நான் தான் இருக்கேன்ல. வேலைக்கு சேர்ந்த முத நாளே உடனே கிளம்புறேன்னா என்னடா அர்த்தம்? இன்னைக்கு நீ என்ன வேலை கத்துக்கிட்ட, அந்த வேலையை எப்படி எல்லாம் செய்யற, நாளைக்கு உனக்கு தனியா அந்த வேலையை குடுக்கலாமா வேண்டாமான்னு நான் பார்க்க வேண்டாமாடா? திவ்யா உனக்கு தனம் எப்படி பேக்கிங் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பா, எங்க பண்ணி காட்டு, நான் பாக்குறேன். சரிங்க சார். பண்ணுமா? அப்படி இல்லம்மா, இங்க கொடு, நான் பண்ணி காட்டுறேன். கையை கொஞ்சம் கொடுமா, அப்படியே கொடு. கையை இந்த மாதிரி அடியில வச்சுக்கிட்டு இந்த இந்த கவர் பிடி, கவர் பிடி. அப்படி அப்படிதான் அப்படிதான். சரி சரி, அப்ப நீயே பண்ணுமா, பண்ணு பண்ணு பண்ணு.
கரெக்டா பண்ணணும்ல, பார்த்து பார்த்து பண்ணணும். அதை தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தேன். சரி பரவாயில்ல, அப்ப நீயே பண்ணு பாப்போம். வெரி குட், வெரி குட். அப்படிதான் பண்ணணும். சார் நான் கிளம்புறேன் சார். என்ன திவ்யா, அதுக்குள்ள கிளம்புறேன்ற? இன்னைக்கு உனக்கு ஓவர் டைம்டா. ஓவர் டைம்னா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமும் தருவேன். இந்த கம்பெனில உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இருந்து வேலை செய்ய. வேணாம் சார், எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் எல்லாம் வேணாம், நான் போறேன். இரு திவ்யா, ஏன் இப்படி அவசரப்படுற? கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்றியே, உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கா? ஒண்ணு கவலைப்படாத, வேலைன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்டா. இதெல்லாம் பழகிக்கணும். இத பாரு, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. உனக்கு இப்போதைக்கு சம்பளம் கம்மியா தான் போட்டிருக்கேன், ஆனா நீ நடக்கிறத பொறுத்து உனக்கு சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பேன். இங்க பாரு, சீக்கிரமே இந்த கம்பெனிக்கு உன்னை சூப்பர்வைசர் ஆக்கிடுறேன். என்ன சொல்ற? யோசிச்சு பாரு. எங்க மாமா என்ன கம்பெனி வேலைக்கு மட்டும்தான் இங்க சேர்த்து விட்டுருக்காரு. நான் நீங்க கொடுக்கற கம்பெனி வேலை மட்டும்தான் செய்வேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எது, உன் மாமா இங்க கம்பெனி வேலைக்கு மட்டும்தான் உன்ன சேர்த்து விட்டானா? எந்த கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. உன்ன உன் மாமா ஒண்ணு இங்க சும்மா விட்டுட்டு போகல. 25,000 ரூபாய் கொடுத்துருக்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தான். பாரு, நீ ஒழுங்கா என் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டேன்னா அந்த 25,000 எனக்கு எவன் கொடுப்பான்? பணம் என்ன ஓசிலையா வருது? ஒழுங்கு மரியாதையா பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. எங்க மாமா வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் கிட்ட ஏன் கேக்குறீங்க? உன் மாமா உன்ன காமிச்சு தானே பணம் வாங்கினா? நானும் அதை உனக்காக தானே கொடுத்தேன். இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு முத நாள். உனக்கு இது புதுசுங்கிறதால நீ பயப்படுற. அதனால உன்னை இன்னைக்கு நான் போக விடுறேன். நாளைக்கு நீ யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துட்டு வா. நீ சம்மதிச்சு நல்லபடியா நடந்துகிட்டேன்னா போதும், நல்ல சம்பளம் கொடுப்பேன். உன்னையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னு வையி, ஓ மாமா வாங்கின 25,000 வந்து கட்டிட்டு போ. ஆனா உன்னால 25,000 ரூபாய் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நாளைக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்க. என்ன புரிஞ்சுதா? போயிட்டு வா. சின்ன பொண்ணு, அதான் பயப்படுறா. நாளைக்கு சரியாயிடுவா, பார்த்துக்கலாம். பாத்தீங்களாக்கா, என் மாமா பண்ண காரியத்தை பாத்தீங்களா? கேவலம் 25,000 ரூபாய்க்கு என்ன வித்திருக்காருக்கா? ஒரு படிக்கிற பொண்ணு இப்படி எல்லாம் இருந்துதான் பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுமா? உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு மாமா கிடைப்பாங்களாக்கா? எனக்கு கிடைச்சிருக்காருக்கா. சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்றது சொல்லுங்கக்கா. என்னால என் மாமாவை எதிர்த்து சண்டை போட முடியுமா? 25,000 ரூபாய நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? பணம் கொடுக்கலனா அந்த ஆளோட மிருகத்தனத்துக்கு சம்மதிக்கணும்னு அந்த ஆளு சொல்றாங்கக்கா. நான் என்ன பண்ண முடியும்க்கா? என்னால எதுவும் யோசிக்க முடியாம தான் நான் வெளியே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். செத்து போயிடலாம் போல இருந்துச்சுக்கா. நீங்க தான் தலையில இடியே விழுந்தாலும் அப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம பிரம்ம புடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டேன். திவ்யா, நீ இப்பயே கிளம்பிய கூட. அது என்ன கம்பெனி, அந்த ராஸ்கல் யாருன்னு காட்டு. அவனையும் உன் மாமனையும் ஒன்னா கட்டி தெருவில் இழுத்துட்டு போறேன். என் வேலையை போனாலும் பரவாயில்ல.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. அப் டு 50% ஆஃப். செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், அப் டு 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.